திருப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகராஜ் அவர்கள் கூட தான் இருக்கும். அண்ணா வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கானே. இப்போ ஒரு ஆப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அது மூலமாக மக்கள் என்னென்ன கோரிக்கைகள் வைக்கலாம், அது மூலமாக எப்படி அதெல்லாம் நிவர்த்தி பண்ணுவீங்க? அதாவது நான் தேர்தலில் இந்த தொகுதியில் போட்டியிடும் போதே மக்களிடம் சொன்னது, 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய சட்டமன்ற அலுவலகத்தை அமைப்போம் என்ற கோரிக்கையை முன்வைத்தோம். அந்த வகையிலே இன்று மாண்புமிகு இளைஞரணி செயலாளர், உங்களுக்கு எல்லாம் தெரியும், எம்எல்ஏக்கெல்லாம் முன்மாதிரி எம்எல்ஏயாக விளங்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கிறார். திறந்து வைக்கும் போதே அந்த பேர் பலகையில் திறக்கும் போதுமே 24 மணி நேரம் அலுவலகம் என்றால், இரவு நேரத்தில் ஒருவர் நம்ம களப்பணியாளர் நம் சட்டமன்ற அலுவலகத்தின் சார்பாக இருப்பார். மக்களின் பிரதான கோரிக்கைகள் என்ன இருந்தாலும் அது உடனடியாக, இரவு நேரங்களில் வரக்கூடிய பிரச்சனை உடனடியாக அது பரிசீலித்து உடனடியாக அது தீர்வு காண வேண்டும் என்ற விண்ணப்பத்தோடு அவரை அந்த பணியில் அமர்த்திருக்கிறோம். இந்த நம்ம விருகம் பக்கம் ஆப் என்பது என்னவென்றால், இன்று உங்களுக்கெல்லாம் தெரியும், இணையதளத்தினுடைய சேவை என்பது தொலைநோக்கு சிந்தனையோடு வளர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக படித்தவர்கள், இளைஞர்கள் பெரும்பகுதியினர் அவர்கள் தங்களுடைய பொழுதை கழிப்பதே இன்று மொபைல் ஃபோனில் தான். அப்பொழுது ஒரு தெருக்களில் சட்டமன்ற உறுப்பினராக நான் தெருவாரியாக சென்று குறைகளை கேட்கிறேன். ஒரு சில பேர் மேல் மாடியில் இருக்கவங்க இல்லை ஃப்ளாட்ஸில் இருக்கவங்க இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் இருக்கணுங்களா, இங்கே போய் நம்ம வீடு வீடாக குறைகள் கேட்க முடியாது. தெருக்கள் இருக்கும்போது வீடு வீடாக குறை கேட்க முடியும். அப்போ இவங்களை எப்படி ரீச் பண்ணுறது, இந்த எஜுகேஷன் சார்ந்தவங்களை எப்படி ரீச் பண்ணுறதுன்றது பார்த்து தான் இந்த ஆப்பை நம்ம தொடங்கியிருக்கோம். இந்த ஆப்பில் கம்ப்ளைண்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் பிரச்சனை, இபி பிரச்சனை, சுயேஜ் பிரச்சனை, மெட்ரோ பிரச்சனை, பட்டா பிரச்சனை, வேலைவாய்ப்புக்கு சம்மந்தமான பிரச்சனைகள், பெண்கள் பாதுகாப்பு என்று ஒரு 20-22 கிளாசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய் உங்களோட பேர், உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட டிவிஷன் நம்பர், கார்பரேஷன் டிவிஷன் நம்பர், என்ன பிரச்சனை, ஃபோட்டோவே எடுக்கலாம். இங்கே ஒரு குப்பை இருக்குன்னா அந்த குப்பையுடைய ஃபோட்டோ எடுத்து அதில் அப்லோட் பண்ணிடலாம். இங்கே ஒரு சாக்கு ரொம்ப வலியுதுன்னா அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு அப்லோட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் என்ன ஒரு சிஸ்டமேட்டிக் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம்னா, விருகம்பக்கம் தொகுதியில் இருக்கக்கூடிய பின்கோட்ஸ், இந்த பின்கோடு இருந்தால் மட்டும்தான் அந்த ஆப்புக்குள்ளே நீங்கள் போக முடியும். காரணம் மற்ற தொகுதியினரும் இதோ ஏதோ இது ஒரு உள்ளே வந்து ஒரு புகாரை தெரிவிச்சிருக்கூடாது சேலத்தில், ஏன்னா எனக்கே தொலைபேசியில் சேலத்திலேருந்து தேனிலேருந்து புகார்கள் தெரிவிக்கிறாங்க. ஆக அந்த மாதிரி மக்கள் விழிப்போடு அதில் செயல்பட வேண்டும் என்று அந்த கடைசியாக நம்ம உள்ளே அக்செப்ட் பண்ணுறது வந்து அந்த பின்கோடு இருந்தால் அக்செப்ட் பண்ணுவோம். இந்த ஆப் வந்து எங்கள் ஆஃபீஸில் ஒரு அட்மின் இருப்பாங்க, இந்த ஆப்பில் நீங்கள் எங்கள் உங்களோட பிரச்சனையை பதிவு செஞ்சோன்னா அந்த பிரச்சனைக்கு 24 hours ரிப்ளை அனுப்பிச்சிடும். பிரச்சனை முடிஞ்சிடுச்சு, ஆன் ப்ராசஸில் இருக்குது, இப்போதைக்கு முடியாத பிரச்சனை, ஒரு பட்டா பிரச்சனை கேட்டிருக்கலாம், இப்போ நீண்ட காலமாக 40 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனை அதை பரிசீலிக்கிறோம், அது என்னென்ன ஆவணங்கள் வேணுமென்று தாங்கன்னு சொல்லி அதில் போட்டிருக்கோம். அது இல்லாமல் இபியோட நம்பர்ஸு, சப்ஸ்டேஷன்ஸ் நம்பர்ஸு, ஃபயர் ஸ்டேஷன் நம்பர்ஸு, போலீஸ் காவல்துறையோட ஒவ்வொரு ஸ்டேஷனோட மொபைல் நம்பர்ஸு, இதெல்லாமே மக்களுக்கு தேவையான விஷயங்களை அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னும் அதை மக்கள் சில ஆலோசனை கொடுப்பாங்க, அதில் நவீனப்படுத்தி அதை செய்யக்கூடிய கடமையில் நாங்கள் இருக்கிறோம். எத்தனை நாளில் வந்து ஆப் மூலமாகவோ இந்த தொலைபேசி எண் மூலமாகவோ வச்சுன்னா எத்தனை நாளில் நிவர்த்தி செய்யப்படும்? அதாவது பிரச்சனை பொறுத்தது, அது ஒரு சுவேஜ் பிரச்சனை, ஒரு பிளாக் ஆகிருக்கு, நம்ம வண்டி அனுப்பிச்சு நம்ம கார்பரேஷன் ஸ்டாஃப் அனுப்பிச்சு எடுத்துடுறோம். அதில் நீண்ட கால பிரச்சனைகள் எதாவது இருந்தாலும் அந்த பைப்பு மாற்ற வேண்டியது இருக்கும், அதை ஆய்வறிக்கை பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை வருதுன்னா என்னோட நாலேஜ் கண்டிப்பாக வரும். ஆனால் இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு, சிம்பிள் பிரச்சனை, என் நாலேஜே வராமலே முடிச்சிருவாங்க. இது சென்சிட்டிவான இஷ்யூவாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அதுக்குரிய பதிலையும் அதில் நாங்கள் தெரிவிப்போம். மேக்ஸிமம் 24 hoursல உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். மைனர் இஷ்யூஸை சும்மா பொய் வாக்குறுதி கொடுக்கணும், மைனர் இஷ்யூஸை 24 hoursல பண்ணிடலாம், பண்ண முடியாதுன்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே சாத்தியம் தான். நிச்சயமாக அதுக்குரிய ஆயத்த பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறோம். அந்த ஆப் மூலமாக வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாமே உங்களுடைய பார்வைக்கு வந்து நிவர்த்தி செய்யப்படுமா, இல்லை கீழே உள்ள அதிகாரிகளே முடிச்சிருவாங்களா? அது சின்ன பிரச்சனை. ஆப்புக்கு என்னோட சட்டமன்ற அலுவலகத்தில் தனி ஸ்டாஃப் போட்டிருக்கோம், சட்டமன்றத்தில் என்னோட ஓன் இன்கம்ல தனியாக ஸ்டாஃப் போட்டு வச்சுருக்கோம், அதிகாரிகளுக்கு அதுக்கு தொடர்பு இருக்காது, இது நம்ம சைட்லேருந்து நடக்கும். இந்த ஆப்பை நானுமே நோட்டிஃபை பண்ணிட்டு இருப்பேன், ஒரு நாளைக்கு எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு, எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் ரெட்டில் இருக்குது, எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் க்ரீனில் இருக்குது, எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் எல்லோவில் இருக்குது, நானுமே ஆப்பை எங்கள் பக்கத்துலேருந்து என் ஃபோனில் மானிட்டர் பண்ணிட்டுருப்பேன். ஒரு பக்கம் ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், ஒரு பக்கம் 24/7 எம்எல்ஏ ஆஃபீஸ் வச்சுருக்கோம், ஒரு பக்கம் நான் வீதி வீதியாக போய் மக்கள்கிட்ட குறைகளை கேட்டுட்ருக்கேன், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்கோம், 1-800-309-309-1000 ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் வாட்ஸ்அப் நம்பரையும் கொடுத்துருக்கோம். மக்களை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு காலத்தில் அணுகுவதே கஷ்டமாக இருக்கும், தேர்தலில் ஓட்டு கேட்கும் போது வருவாங்க, அதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்கன்ற ஒரு பிம்பம் இருந்தது, அந்த பிம்பத்தை உடைத்திருந்து திமுக கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் செயல்படக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் எடுத்து காட்டக்கூடிய வகையில் நாங்கள் முதலமைச்சருடைய பார்வையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தான் இத்தனை திட்டங்கள் மக்கள் எளிதில் நம்மளை தொடர்பு கொள்வதற்காக வைத்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த தொகுதியில் பல பிரச்சனைகள் இருக்குது, எதுவுமே அப்படி சொடக்கு போகிற நேரத்தில் முடிக்க முடியாது,
பத்தாண்டுகளாக மக்கள் எல்லா திட்டங்களும் கிடைப்பில் போடப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் நான் தொகுதி வாரியாக சுற்றி வந்து நேரில் சென்று ஆய்வு செய்து அதுக்குரியான ஆய்வறிக்கையை தயார் செய்து கொண்டிருக்கிறோம். அதன் துறை சார்ந்த அதிகாரிகள் அமைச்சர்களை வைத்து நிச்சயமாக தொகுதியை மாற்ற பதில் எடுத்து சொல்கிறோம். ஓகே, உதயநிதி அவர்கள் என்ன சொன்னாங்க அதை பற்றி? அவர் ரொம்ப மகிழ்ச்சி பெற்றார். அதாவது உங்களுக்கு தெரியும், நான் இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர், இளைஞரணி செயலாளர் அவரோட கேண்டிடேட்னே வச்சுங்க. ஸோ அந்த வகையில் அவருக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு 24 மணி நேரம் இயங்கும் சட்டமன்ற அலுவலகம் எப்படி பண்ண போறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு ஒரு ப்ராசஸை சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஆப்பை எப்படி பண்ணுறீங்க அது சொல்லியிருக்கோம். ஆப்புன்றதும் எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் ஃபஸ்ட்டு விருகம்பகத்தில் அறிவிச்சிருக்கோன்றது நினைக்கிறேன். டோல் ஃப்ரீ நம்பரும் நம்ம தான் அறிவிச்சிருக்கோம். இதுக்கு முன்பு இருந்தவங்க அனுப்பிச்சிருக்கோம். முதல் தொகுதியாக நம்ம டோல் ஃப்ரீ நம்பர் அனுப்பிச்சிருக்கோம். ஒரு 24/7 வாட்ஸ்அப் நம்பரையும் ஃபோன் நம்பரையும் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் தெற்கு பகுதி வடக்கு பகுதியை பிரித்து இந்த பக்கம் 3 டிவிஷன் அந்த பக்கம் 3 டிவிஷன் போட்டு ஒரு வாலண்டியர் போட்டிருக்கோம். அந்த வாலண்டியர் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உடனே நம்ம ஒரு அதிகாரிகிட்ட அனுப்புகிறோம். மெட்ரோ பிரச்சனை அதிகாரிகள் அங்கே தண்ணி வரல அப்படின்னா உடனடியாக நம்ம டீம் போய் பார்த்து சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். காய்கறிகள் அரிசிகள்லாம் கொடுக்குறீங்க, எத்தனை மக்கள் கொடுத்துட்ருக்கீங்க, என்ன காரணம்? இங்கே கலைஞர் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு தொடர்ந்து நாங்கள் பல்வேறு நல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று 2598 ஆட்டோ ஓட்டினர்கள், அனைத்து ஆட்டோ ஓட்டினர்களுக்கும் இன்று கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டினர்கள் இவர்கள் இந்த கட்சி அந்த கட்சிலாம் பார்க்கல, அவர்கள் ஆட்டோ ஓட்டினராக இருந்தாலே அவர் அனைவருக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டு வாரியா, அது மாட்டுக்கட்சி சார்ந்த ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி, பொதுநல ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி, எங்கள் இயக்கத்தை சார்ந்த ஸ்டாண்டாக சரி, அனைவரும் எங்கள் மக்கள், நமது மக்கள் என்ற உரிமையோடு கொடுத்து கொண்டிருக்கிறோம். எனது விஷயமான ஷெட்யூலில் எங்களுக்கு இவ்வளவு நேரம் ஒதுக்கி நேர்காலம் தந்த மிக மிக நன்றி. நன்றி, தேங்க்யூ.